ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் ஒரு ஹோம்மேட் ஸ்வீட் பார்க்க போகிறோம். குழந்தைகளுக்கு சளி பிடிக்காது, அதே சமயத்தில் நம்ம இது வந்து எந்த தொந்தரவும் தராது. ரெண்டு மூணு ஸ்வீட் நம்ம செய்ய போகிறோம். இது வந்து பொரியில் நம்ம செய்ய போகிறோம். பொரி சுகர் நெய், அதாவது கேரமல் பொரி உருண்டை நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம். நீங்கள் ஜென்ரலாக குண்டு வெள்ள பாவு காய்ச்சி தான் பார்த்துருப்பீங்க. நாம் இன்றைக்கி கேரமல் பொரி உருண்டை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு. அடுத்தது துளசியை வச்சு ஒரு மிட்டாய் பண்ண போகிறோம். இந்த துளசி கற்பூர வள்ளியை வச்சு, ரெண்டுமே கற்பூர வள்ளி வித்து துளசி, நம்ம ரெண்டு டைப் மிட்டாய் பார்க்க போகிறோம். துளசியை வந்து நம்ம அப்படியே போட்டுக்க போகிறோம். கற்பூர வள்ளியை மட்டும் நான் வந்து ஒரு இது மாதிரி ஒரு பிரான்ச்சை நல்லா சுத்தமாக கழுவி மிக்சியில் அடித்து அந்த ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்களா, நான் வந்து சர்க்கரை போட்டு, நம்ம வந்து இப்போ இந்த கற்பூர வள்ளி ஜூஸ் எடுத்தோம்ல, அதுவே நம்ம பச்சை தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக இதுவே ஊற்றி நம்ம வந்து சுகர் சிரப்பு முதல் நம்ம செய்ய போகிறோம். இல்லைங்களா, நான் வந்து இது வந்து நம்ம கொஞ்சம் அது லேசாக கசப்புத்தன்மை இருக்கும், நம்ம ஸ்வீட் போட்டிருக்கோம். நம்ம மிளகு ட்ரஸ்டு மிளகு வந்து போடுறேன். அது வந்து நமக்கு அந்த இனிப்புக்கும் காரத்துக்கும் அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து இப்போ ஒரு கம்பி பதம் வந்திருக்குது. இன்னும் ஒரு கம்பி பதம் வந்தால் தான் நம்ம மிட்டாய் செய்ய முடியும். இதை நம்ம வந்து வந்த பின்னால் தட்டில் எடுத்து ஊற்றிட்டு காட்டுறேங்க. இப்போ பார்த்தீங்களா, நம்மளோட நான் அந்த பாவு காய்ச்சி கற்பூர வள்ளி ஜூஸ் ஊற்றி பண்ணினது இருக்குது. இது வந்து ஆறணுன்னு நம்ம மிட்டாய் செய்யலாம். இப்போ பார்த்தீங்களா, நம்ம அடுத்தது வந்து துளசி மிட்டாய் செய்ய போகிறோம். அதே போல் ஒரு 100 கிராம் சர்க்கரை வந்து நான் போட்டிருக்கிறேன். தண்ணி கொஞ்சமாக ஊற்றியிருக்கிறேன். இது பாவு வந்து நம்ம ஒரு கம் பாவு வந்து பிசுக்கு பதம் வரட்டும். இப்போ பார்த்தீங்களா, நம்மளோட பாவு வந்து நல்லா பதம் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து நம்ம துளசி பொடி பொடியாக நறுக்குனதை போடுறேன். அந்த டேஸ்ட் நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறது, அதே சமயத்தில் ஒரு காரம் நமக்கு இருக்கணும். அதனால் ட்ரஸ்டு மிளகு வந்து நான் போடுறேன். இப்போ வந்து நல்லா இந்த பாவு வந்து நல்லா 2 கம்பி பதம் வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம தட்டில் எடுத்து ஊற்றி ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டு நம்ம கீட்டாக போட்டுக்கலாம், இல்லைன்னா உருண்டையாக பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இந்த அஸ்கா நான் ஒரு 2 கம்பி பதம் வந்தேன்னா, துளசி நம்ம பொடி பொடியாக நறுக்குனதை வந்து நான் போட்டிருக்கேன். அப்புறம் க்ரஸ்டு மிளகு போட்டிருக்கேன். இது ஆறுனுன்னு நம்ம இப்படி கீத்து இந்த டைமண்ட் டைமண்ட் மாதிரி கீத்து போட்டு மிட்டாயாக சாப்பிடலாம். இல்லைன்னா கொஞ்சம் சூடுங்கனால பொறுக்க முடியுனே இதையே எடுத்து நம்ம உருண்டை பண்ணினாலும் உருண்டை மாதிரி நமக்கு மிட்டாய் வரும். இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ பார்த்தீங்களா, நம்ம வந்து இப்போ கேரமல் பொரி உருண்டை பண்ண போகிறோம். 4 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன். 4 ஸ்பூன் நம்ம அஸ்கா தான் போடணும், வேறு எது போட்டாலும் நல்லா இருக்காது. இதுக்கு வந்து போட்டு இந்த 2 நிமிஷம் தான் நம்ம கிளறணும். அதாவது என்னென்னா, இந்த சர்க்கரை வந்து நெய்யில் நம்ம கேரமல் மாதிரி ரொம்ப டார்க் கலராக வராது. இந்த சர்க்கரை நெய்யில் கரைஞ்சோன்னு நம்ம பொரியை போட்டு உருண்டை பண்ணணும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்களா, நம்ம கேரமல் மாதிரி கருப்பாகாது. நம்மளோட அஸ்கா வந்து அந்த நெய்யில் வந்து கலந்துட்டா தீந்துது. இப்போ இந்த கிரேவி இந்த நம்ம பதத்தில் நம்ம பொரியை போட்டு உருண்டை பிடிக்கணும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்களா, இந்த கேரமலில் வந்து நான் பொரியை போட்டுட்டேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் நமக்கே அந்த நிதானம் தெரியுது, எவ்வளோ பாவு இருக்குதோ அந்த அளவுக்கு போகணும். அப்புறம் இது வந்து ஒரே ஒரு இது என்னென்னா, இந்த சூட்டோடு பிடிக்கணும். கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு சூட்டோடு உருண்டை பிடிக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்மளோட பொரி உருண்டை என்ன அழகாக ஆயிடுச்சு பாருங்கள். கேரமல் பொரி உருண்டை, இது நமக்கு வேணுங்கிற மாதிரி பெரிய சைஸும் பண்ணிக்கலாம், சின்ன பிள்ளைங்களுக்கு வேணால் சின்ன சைஸ் செஞ்சுக்கலாம். 5 நிமிஷம் நீங்கள் பாவு காய்ச்சி, பாவு வந்து தப்பாக போச்சு, அதை செய்ய முடியல அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட்டு 4 ஸ்பூன் சர்க்கரை, 4 ஸ்பூன் நெய் ஊற்றி 2 நிமிஷத்தில் அது கரைஞ்சிடும். கரைஞ்சோன்னு நம்ம 2 டம்ளர் பொரி போட்டு கலந்தீங்கன்னா, இந்த மாதிரி இப்போ பாருங்கள், 3, 6, 10, 12 உருண்டை வந்துருச்சு 2 டம்ளர் பொரிக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ ஈஸி பாருங்கள். பொரி உருண்டைனா எல்லாத்துக்குமே பிடிக்கும். இன்னொரு விஷயம், இதில் நம்ம வந்து அஸ்கா போடுறோங்கிறத மற்றபடி இது வந்து இனிப்பு குறைவாகவே தான் இருக்கும். 4 ஸ்பூன் சர்க்கரை தான் 2 டம்ளருக்கு வருது. இனிப்பு வந்து கொஞ்சம் நம்ம கடையில் வாங்குகிற உருண்டையை விட குறைவாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீங்களா, நம்ம கற்பூர வள்ளி மிட்டாய் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. இதை தின்னிங்கன்னா அப்படி ஒரு இனிப்பு, அந்த மிளகு போட்டது சுருக்குன்னு காரமாக அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம ஹோம்மேட் மிட்டாய். அதே மாதிரி இது பாருங்கள், துளசி உங்களுக்கே தெரியும், துளசி இல்லை அங்கங்கே தெரியுங்க பார்த்தீங்களா.
துளசியில் மிளகு அங்கங்கே இருக்குது. நம்ம குழந்தைகளுக்கு சளி பிடிக்காது, நம்ம வெளியில் போய் இது பெரியவங்களுக்கே சாப்பிடலாம், சின்ன குழந்தைகளுக்கு தான் தரணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோ நீங்கள் இதை எடுத்து சாப்பிட்டு இது மாதிரி நீங்கள் ஒரே முறை செஞ்சு பாருங்கள். இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, துளசியை நம்ம வந்து பொதுவாக துளசி கற்பூரவல்லியெல்லாம் நம்ம ஒரு நல்ல அந்த ஹெர்பல் இலைன்னு நினைக்கிறோம். ஆனால் அதுலேயும் விட்டமின் ஏ சி கே இருக்குது, கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது. இந்த இந்த இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இம்யூனிட்டி வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. மெயினாக வந்து நம்ம நுரையீரல் சம்மந்தப்பட்ட சளி அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட நோயை ரெண்டுமே அது போல தான். அதில் விட்டமின் ஏ சி கே அயன் கால்சியம் இருக்குது, இந்த கற்பூரவல்லியும் சரி துளசியும் சரி. அதான் இப்போ இது இந்த மிட்டாய் பேரே நான் வந்து கொரோனா மிட்டாய்னு சொல்ல போகிறேன். ஏன்னா நமக்கு இதில் வந்து துளசி இலை போட்டிருக்கிறோம், கற்பூரவல்லி போட்டிருக்கிறோம், மிளகு போட்டிருக்கிறோம். இந்த மிளகு சாப்பிட்டிங்கன்னா, அதாவது ஆல்மோஸ்ட் இது கொஞ்சம் இஞ்சி மரப்பா மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதில் வந்து நம்ம இஞ்சி சாறு ஊற்றுறோம். இதில் வந்து நான் கற்பூரவல்லி ஜூஸ், இது இது வந்து துளசி மிட்டாய். கண்டிப்பாக தொண்டைக்கு போனால் இதமாக இருக்குது. அதாவது கமர்சியலாக செய்கிறப்ப தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக முழு சைஸாக வரும். நம்ம வீட்டில் செய்கிறப்ப கொஞ்சம் முன்ன பின்னதாக இருக்குது, ஆனால் இதில் வந்து எந்த கெமிக்கல்ஸும் கிடையாது. நமக்கு டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டு, உடல் தொண்டைக்கும் ரொம்ப நல்லது. நீங்களும் இது போல் செஞ்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் அசத்துங்க. உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் வெனிஸ் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுங்க பட்சத்தை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.